அதாவது தமிழகத்துல பொதுவா தேர்தல்னு வந்தாலே திமுக புழுகு மூட்டைகளை அவுத்து விடுறதுங்கிறது பழக்கம். ஏன்னா 67 ரூபாய்க்கு 3 படி அரிசி போடுறேன்னு சொன்னாங்க. ஆட்சிக்கு வரமாட்டோம்னு அவர்கள் பொய்களை அவிழ்த்து விட்டார்கள். ஆனா ஆட்சிக்கு வந்துட்டாங்க. உடனே அண்ணாதுரை அவர்களுக்கு கவலை. அதனால அவர் சொன்னாரு, 3 படி லட்சியம், 1 படி நிச்சயம்னு. ஒரு ஸ்டேட்மெண்ட்ல 3 ஒன்றாயிடுச்சு. அந்த மாதிரியா இப்போ பொய்யையும் புழுகையும் அவிழ்த்து விட்டு கொண்டு இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். எனக்கு என்ன ஆச்சரியம்னா, இந்தியாவை காப்பாற்ற அழைக்கிறேங்கிறார் ஸ்டாலின். கும்முடி பூண்டிக்கு அடுத்த ஸ்டேஷன் என்னன்னு தெரியுமா? நீங்கள் கிணற்ற தவளைகள். நீங்கள் இந்த மாநிலத்தின் எல்லை தாண்டியது கிடையாது. அதிகபட்சம் நிக்கிறதே கூட்டணியை சேர்த்து நீங்க நிக்கிறதே பாண்டிச்சேரி உட்பட 40 தானே நிக்கவே முடியும். இந்தியாவை என்ன காப்பாற்ற போறீங்க? ஆகவே இவரை போன்ற மக்களை ஏமாற்றுகின்ற, எவ்வளவுதான் உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாக, இது ஊர்க்குருவி. திராவிட முன்னேற்ற கழகம் மாநில கட்சி, அதுலயும் இவர் யார கூட்டணியில வச்சிருக்காரு? மிகப்பெரிய தீய சக்தி, அதாவது பெரும்பான்மை சமுதாயத்தை இழிவுபடுத்துகின்ற ஒரு நபர். அவரோட சரக்கு மிடுக்கு பேச்சுக்கள் மக்கள்கிட்ட நேரடியாக நாம ஏற்கனவே பல தடவை எடுத்து வச்சிருக்கோம். ஆகவே அப்படிப்பட்டவர்கள். சரி, ஸ்டாலினோட மகன் யாரு? உதயநிதி. அவர் என்ன சொன்னாரு? இந்து மக்களை கொலை பண்ணுவேன்னு, இனப்படுகொலை செய்வேன்னு ஸ்டாலின் சொல்லியிருக்கார். உதயநிதி ஸ்டாலின் எப்படி இந்து மக்களை டெங்கு கொசு மலேரியா கொசு மாதிரி அழிச்சுடுவேன்னு. ஏன்னா பக்கத்துல இருந்து வீரமணி சொல்றாரு, சனாதன தர்மம்னா ஹிந்து மதம்னு. உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு, சனாதர்மம்னா ஹிந்து மதம். அப்ப ஹிந்துக்களை வந்து நீங்க வந்து டெங்கு கொசு மாதிரி மலேரியா கொசு மாதிரி அழிப்போம்னா அது இனப்படுகொலை த்ரெட் இல்லை, த்ரெட் டு ஜினோசைட் டு ஹிந்துஸ். ஆகவே அதுக்காக ஸ்டாலினுக்கு உள்ளபடியே மதசார்பின்மை மீது நம்பிக்கை இருக்குமானால் அவர் உதயநிதி ஸ்டாலினையும் சேகர் பாபுவையும் மந்திரி சபையிலேருந்து ஃபர்ஸ்ட் எடுக்கணும். ஏன்னா மந்திரி சுப்ரீம் கோர்ட் தெளிவாக சொல்லியிருக்கு, அமைச்சராக இருக்கிறீர்கள் என்ற பொறுப்பை அறிந்து பேச வேண்டும். அதனால அந்த மாதிரி பேசிய தவறுன்னு ஏற்கனவே கண்டிச்சிருக்காங்க. இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் கூலிக்கு மாறடிக்கிற ரொம்ப பேரை வச்சுக்கிண்டு பீகாரில், மகாராஷ்டிராவில், குஜராத்தில், கர்நாடகாவில் எல்லாம் இந்த இந்து விரோத கூட்டத்திற்கு எதிராக வழக்கு தொடர்ந்துருக்காங்க. அதுக்கு வக்கீல்களை வச்சுட்டு தன்னை காப்பாற்றிக்க முயற்சி பண்ணுறாரு. அதெல்லாம் கோர்ட் நடக்கட்டும். ஃபர்ஸ்ட் ஸ்டாலினுக்கு மதசார்பின் மீது நம்பிக்கை இருந்தால், 85% இந்து மக்களை கொலை பண்ணுமே மலேரியா கொசு டெங்கு கொசு போலன்னு சொன்னவர்களை முதல்ல மந்திரி சபையை விட்டு நீக்குங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து அரசியல் இருக்க தகுதியான்னு பாருங்க. அதிமுக எப்படி எதிரியா இருக்க முடியும் வந்து நான் அந்த வார்த்தை பயன்படுத்த விரும்புகிறேன். அது என்ன? கள்ள உறவா? உங்க உறவு நல்ல உறவாவே இருக்கட்டும். திமுகவை இன்னைக்கு ஜெயிக்க வைக்கணும்னு கூட்டணியை உடைச்ச அதிமுக எப்படிங்க திமுகவுக்கு எதிரியா இருக்க முடியும்? அதோட மட்டும் இல்லை, பொலிட்டிக்கலி ஐடியாலஜிக்கலி ஏடிஎம்கேங்கிறது டிஎம்கேக்கு சப்ஸ்டிடியூட்டா இருக்கும். நான் வந்து பொருளாதாரமானவன், சரியான வார்த்தைகள் பயன்படுத்தேன். ஹவு கேன் தே பி ஆல்டர்னேட்? யோசிச்சு பாருங்க. டிஎம்கேக்கு ஏடிஎம்கே சப்ஸ்டியூட்னு சொல்லட்டும். அதிமுக தலைவர்கள் இருக்கலாம் சப்ஸ்டியூட், அந்த ஊழலுக்கு இந்த ஊழல், அந்த பிரிவினைவாதம் இந்த பிரிவினைவாதம், அப்படி கூட மக்கள் எடுத்துப்பாங்க. தே கேன் பி சப்ஸ்டியூட், ஹவு கேன் தே பி ஆல்டர்னேட்? ஆகவே இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மாற்று பிஜேபி, என்டிஏ தான். நன்றி.